Hi friends, welcome to Subakarthikeyan vlog. இன்னைக்கு நம்ம vlogல சிகாகோல இருக்கக்கூடிய ஷெட் அக்வாரியம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ ஹாய் சீஸ் பண்ணுங்க. சோ இங்க இருந்து போகும்போது போற வழியில எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நான் வந்துட்டு வியூ காமிச்சிட்டு இருக்கேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மேலே போர்டில் வந்துட்டு மியூசியம் கேம்பஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தான் செட் அக்வாரியமும் இருக்குது. ஸோ இந்த செட் அக்வாரியம் வேல தான் நம்ம போயிட்டுருக்கோம், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். நிறைய மரம் செடிகள் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்துச்சு சிட்டி வியூ வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லாவே அந்த சிட்டி வியூ தெரியுது. ஸோ இதை கிட்ட போயிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் பில்டிங் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சிக்காகோட மெயின் சிட்டி வியூன்னு சொல்லலாம். ஸோ இது லைட்டிங்ஸில் இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சுபாகார்த்திகேயன் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த பில்டிங்ஸ் பக்கத்தில் நம்ம இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக புதுசாக இருந்துச்சு. இப்போ வாக் பண்ணுறவங்களுக்கு ஆக்சுவலி வாக் பண்ணுற சிக்னல் இருக்கும். ஸோ அந்த வாக் சைன் விழுந்ததுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வாக் பண்ணி வருவாங்க. ஸோ கார் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்மளோட சிக்னல் விழுந்த உடனே நம்ம வந்துட்டு இப்போ போகலாம். வந்துட்டு பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம வாக் பண்ணி போகணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம கார் பார்க் பண்ண போகலாம். ஸோ கார் பார்க்கிங் வந்தாச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு ப்ரைவேட் பார்க்கிங். இந்த பார்க்கிங்கை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வெளியில் பார்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு ஒரு பில்டிங்கை வந்துட்டு காமிக்க போகிறேன். எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், செம்ம ஹைட்டாக இருக்குது. ஸோ நம்ம சிக்னல் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம வாக் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம். ப்ளஸ் பின்னாடி இருக்க அந்த பில்டிங் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், சைடில் ரோடில் பஸ் கிராஸ் பண்ணி போகுது. தென் இப்போ ட்ரெயினும் மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இப்போ மியூசியம் கேம்பஸ்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து 5 மினிட்ஸ் நம்ம வாக் பண்ணி போனோம் அப்படின்னா இங்கே வந்து செட் அக்வாரியம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து செட் அக்வாரியம், மியூசியம் கேம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுக்குள்ளே தான் வந்துட்டு ஃபீல்ட் அக்வாரியம், செட் அக்வாரியம், ஹார்பர் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம செட் அக்வாரியம் போகிறதுக்குவே இந்த பக்கம், ஃபீல்டு மியூசியம்க்கு இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபீல்டு மியூசியம் இன்னொரு நாள் காமிக்கிறேன். இப்போ நம்ம செட் அக்வாரியம் போகிறோம். ஓகே.
ஓகே, நம்ம வந்து இப்போது ஜான் ஜி ஷெட் அக்வாரியம்னு தெரியுது. ஸோ இங்கே வந்தாச்சு. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அக்வாரியமில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் பாருங்கள், அக்வாரியம் அப்படின்னா ஃபிஷ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஃபிஷ்லேருந்து வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளது போகலாம். ஸோ உள்ளே இது தான் வந்து மெயின் பிளேஸு. ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு அப்படியே லைனில் பார்த்துட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷ் இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் என்ன அப்படிங்கிற நேம் வந்துட்டு இந்த போர்டில் இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு ஃபிஷ் காமிக்கும் போதும் அதோட போர்டு வந்து சைடில் காமிச்சிருப்பேன், இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி. காமிக்கும்போதும் அதோட நேம் வந்துட்டு நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ மேலே ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூஸ் இருக்குது. தென் இங்கே பாருங்கள், இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷாக இருக்குது. ஸோ இது என்ன நேம்னு எனக்கு தெரியல, கரெக்டாக நான் பார்க்க முடியல. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் ரெய்னி சீசன் டைப்பில் இருந்துச்சு. பிளேஸில் மட்டும் வந்து பிளாக்காக இருக்குது, மீதி எல்லா பிளேஸ்லேயும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது. ஸோ கூட இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் ஜீப்ரா மாதிரி அந்த லைனில் இருக்குது, ஜீப்ரா லைன் மாதிரி. ஸோ கீழே டாட்டாய்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. பட் இந்த ஃபிஷ் வந்து இதில் நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே மூவ் ஆகும்போது தெரியும். இதுக்குள்ளே வந்துட்டு நிறைய பெரிய பெரிய ஃபிஷ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ ஷார்க் மூவி ஆக்டோபஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மூவியோட கிளிப்பிங்ஸ் தான் இது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெட் பீஸ் இதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப அழகாக வருது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். எந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர்லேயும் நம்மளை சுற்றி ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட கண்டினியூவேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுபா கார்த்திகேயன் வ்ளாக் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பி ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ். பை பாய்.